வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 2025 ஆண்டுக்கான மித்ரா மானிய விண்ணப்பங்கள் ஏற்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியர்களின் சமூக பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ராவின் 2025 ஆண்டுக்கான சமூகவியல் மேம்பாட்டு திட்டங்களுக்கு மானியம் கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாச நாள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இம்மாதம் 15 பிற்பகல் 2:30 தொடங்கி வரும் நவம்பர் 14 பிற்பகல் 5 வரையில் சமர்ப்பிக்கலாம் என்று கடந்த அக்டோபர் 5 வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில் மித்ரா கேட்டுக்கொண்டது. எனினும் விண்ணப்பங்கள் வரவேற்பு ஒத்திவைக்கப்படுவதாக மித்ரா இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 6 மாநிலங்களைச் சேர்ந்த அரசாங்க சார்பற்ற அமைப்புகள் மற்றும் இதர நிறுவனங்களின் பொறுப்பாளர்களுடன் மித்ரா அண்மையில் சந்திப்பு ஒன்றை நடத்தியது. அதேவேளையில் மித்ராவின் சிறப்பு பணிக்குழுவிற்கு தலைமையேற்றுள்ள பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் மற்றும் மித்ரா தலைமை இயக்குநர் பிரபாகரன் கணபதி ஆகியோர் இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார மேம்பாடு மற்றும் மித்ரா மானிய விண்ணப்பம் தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்களையும் உள்ளீடுகளையும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து பெற்றுள்ளனர். இதன் தொடர்பில் மானிய விண்ணப்பத்தில் அதன் நடைமுறைகள் சிலவற்றை வளப்படுத்தும் வகையில் 2025 ஆண்டுக்கான மித்ரா மானிய விண்ணப்ப வரவேற்பை ஒத்திவைப்பதாக முடிவு செய்துள்ளனர். மித்ரா மானிய விண்ணப்பம் தொடர்பில் மற்றொரு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று மித்ரா நிர்வாகம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தென்சீன கடலில் நிலவி வரும் பதற்ற நிலையை தொடர்ந்து அந்த அனைத்துலக கடற்பகுதியில் பயங்கரவாத செயல்கள் ஏற்படுவதை தவிர்க்க ஆசியானும் பெய்ஜிங்கும் ஒருமித்த கருத்துடன் இன்று இணக்கம் கண்டன. தென்சீன கடலில் எத்தகைய நெருக்கடி அல்லது பதற்ற நிலை ஏற்பட்டாலும் அதனை அரச தந்திர உறவு அல்லது பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஆசியான் உறுப்பு நாடுகளும் ஏகமனதாக உடன்பட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். லாவோஸ் தலைநகர் வியன்டேலில் நடைபெற்ற 44 மற்றும் 45 ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் தென்சீன கடல் விவகாரத்திற்கு ஆசியானுக்கும் பெய்ஜிங்கிற்கும் இடையில் இந்த உடன்பாடு காணப்பட்டதாக பிரதமர் விளக்கினார். மாமா உணவக நடத்துனர்கள் நோய்வாய்ப்பட்ட கோழிகளை குறைந்த விலையிலும் செத்த கோழிகளை இலவசமாகவும் வாங்கிச் செல்வதாக கூறி தாம் அறிக்கை வெளியிட்டதாக கூறப்படுவதை மீன்வள இலாக்காவின் தலைமை இயக்குநர் அர்னான் ஹுசைன் இன்று வன்மையாக மறுத்துள்ளார். தம்மை மேற்கோள் காட்டி வாட்ஸ்அப் உட்பட சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் அந்த தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நோய்வாய்ப்பட்ட கோழிகளையும் செத்த கோழிகளையும் குறைந்த விலையிலேயோ அல்லது இலவசமாகவோ யாரும் பெற்றுச் செல்வதில்லை. இது உணவு தொடர்புடைய முக்கிய விவகாரம் என்பதால் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வெளியிடக்கூடிய தகவல்களை மட்டும் நம்பும்படி அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். நீண்ட ட்ரெய்லர் லாரி ஒன்று சாலை நடுவே தடம் புரண்டு தீப்பற்றி கொண்டதில் காராக் நடுச்சாலையில் கோம்பா டோல் சாவடியை நோக்கிச் செல்லும் கந்திங் சம்பா சாலையின் 27.8 கிலோமீட்டரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இச்சம்பவம் இன்று மாலை 5:18 நிகழ்ந்தது. வாகனங்கள் கடக்க முடியாத அளவிற்கு லாரியின் பால் பகுதி சாலையின் குறுக்கே கிடந்ததால் அப்பகுதியில் சுமார் 2.6 கிலோமீட்டர் தூரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சைஹான் முகமது கஹார் தெரிவித்தார். பேரா மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினரும் முன்னாள் டிஏபி உறுப்பினருமான பால் யோங் பணிப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட 8 சிறை மற்றும் 2 பெரம்பிடி தண்டனையை எதிர்த்து செய்து கொண்டுள்ள ஆக கடைசியான மேல்முறையீடு இம்மாதம் 23 கூட்டரசு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் தமக்கு எதிரான பாலியல் பலாத்கார வழக்கில் புதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கப் போவதாக பால் யோங் செய்து கொண்டுள்ள விண்ணப்பத்தை தொடர்ந்து அவருக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை கூட்டரசு நீதிமன்றம் நவம்பர் 12 ஒத்திவைத்துள்ளது. இதனை பால் யோங் வழக்கறிஞர் டத்து ஹிஷாம் தேப்போ தேக் உறுதிப்படுத்தியுள்ளார். பேரா த்ரோனோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான 54 பால் யோங் கடந்த 2019 இப்போவில் உள்ள தனது வீட்டில் 23 பணிப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக இப்போ உயர்நீதிமன்றத்தில் 13 சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். பின்னர் அந்த தண்டனை அப்பீல் நீதிமன்றத்தில் 8 குறைக்கப்பட்டது. சட்டவிரோத வட்டி முதலையான அலோங்கிடம் பெற்ற கடனை அடைப்பதற்காக தாம் கடத்தப்பட்டு விட்டதாக கூறி 70,000 பிணைப்பணம் கோரி கணவரிடமும் பிள்ளைகளிடமும் நாடகமாடிய மாது ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
மூன்று பிள்ளைகளுக்கு தாயாரான 55 வயது மாது தனது சொந்த கைபேசியை பயன்படுத்தி 22 வயது மகனுக்கு அனுப்பி வைத்துள்ள குறுந்தகவல் மூலம் அந்த மாது நாடகமாடியுள்ளார் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. மலாக்கா பெருங்கேட்டில் உள்ள பேரங்காடி சென்ற அந்த மாது திரும்பவில்லை. தனது தாயார் காணாதது குறித்து மகன் தேடியுள்ளான். ஆனால் அரை மணி நேரத்தில் தாம் கடத்தப்பட்டதாக அந்த மாது மகனுக்கு அனுப்பிய குறுந்தகவல் மூலம் இவ்விவகாரத்தை போலீசார் ஆராய தொடங்கினர். இதில் அந்த மாது கடத்தப்படவில்லை. பிணைப்பணம் கூறி குடும்பத்தினரிடம் அவர் நாடகமாடியுள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக மலாக்காத்தக மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்தப்பாத்தே தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 5 தொடங்கி 10 வரையில் ஜப்பான் கடலோர மாநிலமான ககுஷிமாவில் இசுமி சிட்டி நகராண்மை கழகத்திற்கு சிரம்பான் மாநகர் மன்ற பேராளர்கள் குழுவினர் மேற்கொண்ட பயணத்தில் நகரசம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியமும் பங்கேற்றார். இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமானது நகர நிர்வகிப்பு, குப்பைக்கூளங்கள் நிர்வகிப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்ப நிர்வகிப்பு ஆகிய துறைகளில் நிலைத்தன்மை கூறுகளில் ஒத்துழைப்பு கொள்வதாகும். வெளிநாட்டு ஊராட்சி மன்றங்களுடன் சிரம்பான் மாநகர் மன்றம் கொள்ளும் ஒத்துழைப்பானது நீண்ட பயணத்தில் கிடைக்கக்கூடிய பலா பலன்களை சிரம்பான் மாநகர் மன்றத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதாகும் என்று வீரப்பன் விளக்கினார். சிரம்பான் மாநகர் மன்றத்திற்கும் ஜப்பான் இசுமி சிட்டி நகராண்மை கழகத்திற்கும் இடையில் கலாச்சாரம், முதலீடு மற்றும் கல்வி ஆகியவற்றில் கொள்ளப்படும் ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டு இரண்டு மன்றங்களும் இந்த இரட்டை நகர் திட்டத்தில் இணைந்திருப்பதை வீரப்பன் சுட்டிக்காட்டினார். இந்த பயணத்தில் சிரம்பான் மாநகர் மன்ற செயலாளர் மாஸ் மிடியாவான் பின் யஹ்யா மற்றும் அதன் உயர் அதிகாரிகளும் பங்கு கொண்டதாக வீரப்பன் குறிப்பிட்டார். ஜோஹர் மாநிலத்தின் வார இறுதி நாள் விடுமுறை அடுத்த ஆண்டு முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து ஜோஹர் மாநில பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்விக் கழகங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையை வார இறுதி நாள் விடுமுறையாக கொண்டுள்ள மாநில வரிசையான பி குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளது. பி குழுவில் குவாலலம்பூர், லபுவான், புத்ராஜுயா, மலாக்கா, நுக்ரிசிபிலான், பஹாங், பர்லிஸ், பினாங்கு, பேரா, சபா, சரவா மற்றும் ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. 2025 கல்வியாண்டில் பி குழுவில் புதியதாக ஜோஹர் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாளை சனிக்கிழமை மாலை 5 முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 வரை HRB லக்காஸ் நெடுஞ்சாலை சைக்கிள் ஓட்டம் 2024 வழிவிடும் வகையில் காஜாங் சிரம்பான் லக்காஸ் நெடுஞ்சாலை மூடப்படும். இந்த நிகழ்வு நாளை இரவு 7:45 தொடங்கும் என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். லக்காஸ் நெடுஞ்சாலையிலிருந்து சிரம்பானை நோக்கி மற்றும் பண்டா டெக்னாலஜியை நோக்கி அல்லது செமஞ்சியை நோக்கி லக்காஸ் நெடுஞ்சாலையுடன் இணைப்பு கொண்டுள்ள சாலைகள் மூடப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வாகன மூட்டிகள், பணியில் இருக்கும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரின் அறிவுறுத்தல்களை கேட்டு நடப்பதுடன் சம்பந்தப்பட்ட சாலைகள் வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும். தவிர அன்றைய தினம் தங்கள் பயணத்தை திட்டமிடுமாறு பொதுமக்களை ACP நஸ்ரோன் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த சனிக்கிழமை காலை 6:30 அளவில் குவாலலம்பூர் பங்சார் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த 78 மூதாட்டியை கீழே தள்ளி வழிப்பறிக்கொலையில் ஈடுபட்ட ஆடவன் பிடிபட்டுள்ளான் என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP குமஷரிமான் குமஹ்மூத் தெரிவித்தார். அந்த நபர் அதே தினத்தில் பிரிக்ஃபீல்ட்ஸ் வட்டாரத்தில் மற்றொரு வழிப்பறிக்கொள்ளையிலும் ஈடுபட்டுள்ளான் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று அம்பாங்கில் பிடிபட்டுள்ள அந்த கொள்ளையன் விசாரணைக்கு ஏதுவாக வரும் அக்டோபர் 16 வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர் என்று ACP குமஷரிமான் கூறினார். திங்கட்கிழமை நடந்த சம்பவத்தில் அந்த மூதாட்டி சிறிது தூரம் மோட்டார் சைக்கிளுடன் இழுத்துச் செல்லப்பட்டதில் அவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். நகரி சம்பிலான் தம்பின் கமாஸ் பதுதீக ஹிவியபோர் இண்டஸ்ட்ரியல் பார்க் தொழிற்பேட்டையின் தொழிற்சாலை வளாகத்தில் பழங்கால வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அன்எக்ஸ்ப்ளோடட் ஆர்டினன்ஸ் வகையைச் சேர்ந்த அந்த வெடிகுண்டு கடந்த திங்கட்கிழமை காலை 8 அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் அமிரடின் சரிமான் தெரிவித்தார். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கமாஸைச் சேர்ந்த வெடிகுண்டு செயல் இழப்பு போலீசார் அவ்விடத்தில் 3 பகுதிகளில் பாதுகாப்பு வளையங்கள் கட்டப்பட்டு பொதுமக்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 35 சென்டிமீட்டர் நீளமுள்ள அந்த வெடிகுண்டு காலை 11:45 அளவில் தம்பின் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் வெடிகுண்டு செயல் இழப்பு பிரிவினர் மூலம் பாதுகாப்பாக செயல் இழக்கச் செய்யப்பட்டதாக அமிரடின் சரிமான் தெரிவித்தார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.